வணக்கம். நம்ம வந்து எந்தெந்த துவாரம் வழியாக உயிர் ஆற்றல் வெளியில் போகும் அப்படின்றத பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒவ்வொரு துவாரம் வழியாக நம்ம போகிறத பற்றி பார்த்தோம். எப்படியெல்லாம் எந்த மாதிரி ஆட்களுக்கு எப்படி வந்து உயிராற்றல் வெளியில் போகும் அதை பற்றி, இது வந்து இதை இந்த மாதிரி வெளியில் போன உயிராற்றல் என்ன கஷ்டங்களை அனுபவிக்கும்ன்றது அப்புறம், அதுக்கப்புறம் பார்ப்போம். நம்ம இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு, எல்லா துவாரங்களையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பார்ப்போம். நம்ம இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் டைம் வந்து நம்ம வாயின் மூலமாக எப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் வாயின் மூலமாக உயிராற்றல் வெளியில் போகும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ வந்து கண்கள் வழியாக உயிராற்றல் யாருக்கெல்லாம் போகும், எப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் கண் வழியாக போகும்ன்றத பார்த்துட்டு, எல்லா ஆற்றல்களையும் பார்த்துட்டு, எல்லா துவாரங்களையும் பார்த்துட்டு, கடைசியில் வந்து இந்தந்த துவாரங்கள் வழியாக போன உயிராற்றல் என்ன மாதிரி பிரச்சனைகளை அனுபவிக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து கண் வழியாக யாருக்கெல்லாம் போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பர்சன் வந்து காம எச்சையோடு பார்க்குறவங்க, இப்போ வெளியில் யாராவது இருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கூட, இப்போ ஒரு சினிமாலேயே எடுத்துக்கோங்களேன், ஒரு ஹீரோயின் இருக்காங்க, அவங்கள வந்து ஒரு காம எச்சையோடு பார்ப்பாங்க நிறைய பேர். ஒரு செக்ஸியாக அவங்கள வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு காம எச்சையோடு பார்ப்பாங்க இல்லையா. அந்த காம எச்சையோடு பார்க்குறது எதன் மூலமாக? கண்கள் மூலமாக. ஸோ அந்த மாதிரி ஆண்கள், அந்த மாதிரி பெண்கள், எல்லாமே எடுத்துக்கலாம் நம்ம. உண்மை ஏன்னா வந்து பெண்களும் இன்றைக்கி வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருக்காங்க, அந்த இச்சையோடு பார்க்குறாங்க. ஸோ இதை வந்து யாரையுமே ஆண் பெண்ணுன்னு சொல்ல முடியாது, காம இச்சையோடு பார்க்கும் பெண் ஆர் ஆண் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இப்போ வந்து அடுத்தவங்களோட ஒய்ஃபை வந்து காம இச்சையோடு பார்க்குறவங்க, அடுத்தவங்களுடைய புருஷனை வந்து காம இச்சையோடு பார்க்குறவங்க, அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்க பொருள் மேலே பார்வை வைப்பது, இது வந்து அடுத்தவங்க தானே. இப்போ அடுத்தவங்களோட மனைவி, அடுத்தவங்களோட ஹஸ்பண்ட், அப்போ வந்து காமயச்சியோடு பார்க்குறது, அது அடுத்தவங்களோட பொருள் மேலே, அடுத்தவங்க மேலே அந்த காமயச்சி பார்வை வைப்பது இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிறவங்க, அந்த கண்கள் மூலமாக பார்க்குறவங்க. இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து யாரோ பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, யாரோ ஒருத்தவங்க கார் வாங்கியிருக்கானே அப்படின்னா, அவங்க வந்து ஐயோ கார் வாங்கியிருக்காங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொன்னால் அது வந்து கண்ணிலிருந்து ஆற்றல் போகாது. கார் வாங்கிட்டானே அவன், படுபாவி, எப்படியோ இருந்தால் இப்போ நல்லா கார் வாங்கிட்டானே அவன் அப்படின்லாம் பேசுவாங்க இல்லையா, அது வந்து கண் வைக்கிறது. அது வந்து கண்ணையும் வாயும் சேர்த்து வெளியிடும், அது கண்ணையும் வாயும் சேர்த்து வெளியிடும். அது அந்த மாதிரி, அந்த மாதிரி அது ஒன்று காருன்னே கிடையாது, வீடு கூட தான் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் எடுத்துக்கோங்க, ஏதாவது நமக்கு இல்லாத ஒன்று அவங்கக்கிட்ட இருந்துடும்போது, நம்மக்கிட்ட இருக்கும்போதே இன்னொருத்தர் வாங்கிட்டா கூட நம்ம அந்த மாதிரி பேசுவோம் இல்லையா, அப்போ வந்து கண்ணும் வாயும் சேர்ந்து வெளியிடுமா இந்த ஆற்றலை. அப்போ வந்து அடுத்து வந்து அடுத்தவங்களை வந்து ரொம்ப அருவறுப்பாக பார்க்குறது. இப்போ வந்து ரொம்ப ஏழையாக இருக்காங்க, ரொம்ப அழுக்காக இருக்காங்க, ஏதோ நோயோடு இருக்காங்கன்னும் போது ரொம்ப அருவறுப்பாக பார்ப்போம் இல்லையா. இந்த பார்க்கறதுன்றது கண்கள் மூலமாக, அதனால் அந்த மாதிரி பார்க்குறது. அப்புறம் வந்து இப்போ ஒரு பிச்சைக்காரங்க இருக்காங்க, அவங்கள வந்து நம்ம தொட்டுடாதபடிக்கு நம்ம ரொம்ப அருவறுப்பாக பார்ப்போம் இல்லையா. இது மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்கள வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அருவறுப்பாக பார்க்குறோமே, அது எல்லாமே தான். அப்புறம் பார்த்த பொருளுக்கு எல்லாமே வந்து ஆசைப்படுறவங்க, இப்போ என்னென்னா எங்கேயாவது ஒரு புடவை பார்க்குறாங்க, உடனே அது மேலே ஆசைப்படுறது, என்ன பொருளை பார்த்தாலும் வெளியில் வந்து அது மேலே ஆசைப்படுறவங்க. இப்போ வந்து அப்புறம் வந்து கோபம் கொண்ட பார்வை இருக்கிறவங்க, அப்போ வந்து கோபம், இப்போ வந்து நிறைய பேருக்கு பார்த்தோன்னா குழந்தைங்க கூட சொல்லுவாங்க, எங்கள் அப்பா பார்த்தாவே எங்களுக்கு பயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ வந்து அந்த பார்வையிலேயே கோபம் இருக்குமா, அப்படியே அனல் கக்கும் பார்வை இருக்குமா. அப்புறம் வந்து குற்றமாய் பார்க்கறது, அடுத்தவங்க வந்து ஏதோ தப்பு செஞ்சிட்டாங்கன்னு அந்த பார்வையிலேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. கண் பார்வையிலேயே வந்து எல்லாத்தையுமே சொல்ல முடியும். டான்ஸ்லலாம் அப்படி தான் வந்து சொல்லுவாங்க, டான்ஸ்லலாம் அந்த பார்வை மூலமாகவே வந்து எல்லாத்தையுமே வந்து உணர்த்துவாங்க. அன்பு, பாசம், கோபம், வெறி எல்லாத்தையுமே அந்த பார்வை மூலமாக சொல்லுவாங்க. அதே மாதிரி வாழ்க்கையிலும் தான் எல்லோரும் தான் பார்வை மூலமாகவே பிறர் குற்றத்தை பார்க்குறது எல்லாமே அடுத்தவங்கள வந்து குற்றப்பார்வையில் பார்க்கும்போது, கோபத்தில் பார்க்கும்போது நம்முடைய ஜீவாத்மா வந்து கண்ணிலிருந்து ஜீவாத்மா போயிட்டே இருக்குமா,
அது ஒரடியாக போகிறது வேற. ஆனால் வந்து நம்ம அந்த மாதிரி பார்க்கும்போது கண்ணிலிருந்து ஜீவாத்மா போயிட்டே இருக்குமா, எப்போவுமே நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்றது லாஸ்ட்ல பார்க்கலாம். அப்போ வந்து எதற்குனாலும் வந்து குற்றம் கண்டுபிடிக்கிறது, கண்ணாலேயே வந்து குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க இவங்க. அப்போ இறுதியில் வந்து அப்புறமா வந்து கண்ணை வச்சு தீமைகளை அதிகமாக பார்ப்பது. இப்போ பார்க்கலாம் எக்ஸாம்பிள் அப்படின்னா துர்மரணத்தை பார்க்கறது, சினிமா சீரியல், இப்போ அதை பார்த்து அந்த எமோஷன் ஆறுது, அதோடு நம்ம ஒன்றி போயிட்டு அந்த எமோஷன் மூலமாக வந்து நம்ம வேதனைப்படுறது. அடுத்து வந்து தேவையில்லாமல் கண்ணீர் விடுபவர்கள் கூட, தட் இஸ் அலர்துக்கு கூட, அலர்துன்னா தேவையில்லாமல் அழ, சும்மாவே பேசுனாலும் தொட்டா சிலிங்கின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சும்மாவே அழுக வந்துடும் பார்த்தீங்களா நிறைய பேருக்கு, அந்த மாதிரி எல்லாமே அழகிறவங்களுக்கு, அதிகமாக அழகிறவங்களுக்கு. அப்புறம் வந்து பெண்களை தனியாக தவறாக பார்க்குறவங்களுக்கு ஜென்ரலாக வந்து இந்த ப்ளூ ஃபிலிம் இதெல்லாம் வந்து பார்க்க, ஏன்னா கண்ணால் பார்க்குறோம் இல்லையா இதெல்லாம், ப்ளூ ஃபிலிம் இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு. அப்புறம் வந்து வேலைக்காரங்கக்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாமே, அதாவது கண்ணால் பார்த்து நம்ம தவறுன்னு நினைக்க செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே செய்கிறவங்களுக்கு இந்த கண் மூலமாக தான் வந்து உயிராற்றல் வெளியே போகுமாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சித்தகுரு. இந்த கண் மூலமாக உயிராற்றல் இப்படி தான் போகும் அப்படின்றாங்க. அப்போ என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னா, இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா, இப்போ வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அன்பான பார்வை, எப்போவுமே ஒரு கெட்ட விஷயங்கள் செய்யாமல் இருக்கிறது, பார்க்காமல் இருக்கிறது, எதையுமே காதலையும் கேட்காமல், காதை பற்றி அகெயின் வரும் நம்மளுக்கு அது வேறு, ஆனால் வந்து இப்போ நம்ம வந்து எதையுமே பார்க்காமல் இருக்கிறது, கண்களால் பார்க்காமல் இருக்கிறது, கெட்ட விஷயங்களை பார்க்காம இருக்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா போதும். இந்த கோபமான பார்வை, அப்புறம் வந்து இப்போ நம்ம மாற்றிக்க வேண்டியது என்னென்னா, அன்பான பார்வை, நம்ம பார்வையிலேயே ஒரு கருணை அன்பு இருக்கணுமா இதில், அதை வந்து நம்ம மாற்றிக்கிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நேச்சுரலாகவே நம்ம கண்ணின் ஆற்றல் உள்ளேயே இருக்கும். அப்போ கண் வழியாக போகாது, கண் வழியாக நம்ம ஆற்றல் போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பழக்கப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கண்ணை சும்மாவே அழாதீங்க, எதுக்கு எடுத்தாலும் அலருது, எதை இருந்தாலும் வந்து ஃபேஸ் பண்ணணும் வாழ்க்கையில், அவ்வளோதான். ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு, ஐயோ எனக்கு அப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி கவலைப்பட்டு அழறது வேண்டாம். அழுதிங்கன்னா கண்ணீர் வெளியில் போய்கிட்டே இருக்கும், அந்த கண்ணீர் வெளியில் போகும்போது கண்ணின் ஆற்றல் ஜீவாத்மா வெளியில் போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த அருவறுப்பு, அருவறுப்பான பார்வை இருக்கும் இல்லைங்களா, அதை பார்க்காதீங்க. யாரை பார்த்தாலுமே உங்கள் கண்ணிலிருந்து வரக்கூடியது அன்பும் கருணையும் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சித்தகுரு. இது ஈஸி தான், இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு, ஏன்னா இவ்வளோ வந்து விஷயங்கள் இருக்குது நம்ம இறக்கும்போது அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது நம்ம மாற்றிக்கிறது ஈஸி தானே, அதனால் ட்ரை பண்ணுவோம், எல்லோருமே ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணி முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து மாற்றிக்கிட்டு நம்ம செய்ய ஆரம்பித்தோன்னா நல்லது தானே. அதனால் வந்து எல்லோரும் நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த இப்போ நான் சொன்னது எல்லாமே வச்சுக்கிட்டு நீங்களும் யோசிச்சு பாருங்கள், நம்ம என்னெல்லாம் கண்ணால் பார்க்கும்போது எதுக்குமெல்லாம் ஆசைப்பட்றோம், பார்த்ததுக்கெல்லாம் ஆசைப்படுறவங்களா இருந்தோன்னா அப்படி வேணாம், ஆசைப்பட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம எடுத்துகிட்டு எங்கே எடுத்துகிட்டு போக போகிறோம், அந்த புரிதல் எல்லாம் நம்மளுக்குள்ளே வந்துடுச்சுன்னா நேச்சுரலி வந்து நம்மளுக்கு அந்த கண் வழியாக பார்த்து நம்ம ஆசைப்படுறது இது எல்லாமே நம்மளுக்கு குறைஞ்சிரும். கண்ணில் வந்து அன்பும் கருணையும் மட்டுமே நம்மளை பார்க்கும்போதே நம்ம அடுத்தவங்கள அந்த பார்வையிலேயே அன்பும் கருணையும் வர்ற மாதிரி நம்ம நம்மளை மாற்றிப்போம். மாற்றிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா, ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடியும், முடியாதது எதுவுமே கிடையாது இல்லையா. அதனால் வந்து இது சித்தகுரு சொன்ன விஷயங்கள், கண் எந்த மாதிரி ஆட்களுக்கு கண் வழியாக உயிராற்றல் போகும் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்கள் கேட்டு இதுபடி நம்ம மாறுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.